இந்த ஆண்டு பல நூற்றாண்டுகளை நாம் கொண்டாடுகின்ற ஆண்டு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் கேரள அரசு தோல் சேலை போராட்டத்தின் 200வது நூற்றாண்டை கொண்டாடிய நிகழ்வு நடந்தது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வைக்கத்திலே போய் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை நடத்தி சிறப்பித்தார். அடுத்த ஆண்டு வர இருப்பது சேரன்மாதேவி குருகுல போராட்டம், அதுக்கு அடுத்த ஆண்டு வர இருப்பது ஈரோட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் துணை ஆசிரியராக இருந்து நடத்திய, குடியரசு அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் நடத்திய, பெரியார் நடத்தி அவர்களுக்கு துணை நின்ற அந்த குடியரசு ஏட்டின் நூற்றாண்டு விழா. அதேபோல் இந்த திராவிட சமூகம் முதல் நாகரிகத்தை உலகத்துக்கு கொடுத்த இனம் என்பதை 1924 அரப்பா மொகஞ்சதாரோ கண்டெடுத்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகுக்கு காட்டிய பிரிட்டிஷ் தொழில்துறை அறிஞர், இது திராவிட நாகரிகம் என்பதை அன்றைக்கு அறுதியிட்டு கூறிய ஆண்டு 1924. இப்படி வரிசையாக நம்முடைய, அதேபோல் இங்கே தலைவர், கூட்டத்தின் தலைவர் புலவர் அவர்கள் சொன்னது போல, இந்த ஆண்டு வள்ளலாருடைய 200வது ஆண்டு. எல்லாமே இத்தனை நூற்றாண்டுகளும் ஒன்றை மையமாக வைத்திருக்கும், சமத்துவத்தை மையமாக கொண்டதுதான் இத்தனை நூற்றாண்டுகளும். இங்கே எனக்கு முன்னால் பேசி விடைபெற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னது போல, சமத்துவத்தை எதிர்ப்பவர்கள் சமத்துவத்தை நிலைநிறுத்த பாடுபடுகின்றவர்கள், இவர்களுக்குத்தான் போர் என்று சொன்னாரே, அந்த சமத்துவத்தைத்தான் இத்தனை நூற்றாண்டுகளும் வலியுறுத்தியது. அந்த சமத்துவத்திலே நடந்த நிகழ்வுகள், இந்த 200 ஆண்டுகளிலே நிகழ்ந்த நிகழ்வுகள், இங்கே குழந்தைகளுக்கெல்லாம் புலவர் ஐயா அவர்கள் இங்கே அழகான பெயர்களை தாங்கியிருக்கின்ற அவர்களுக்கு இன்றைக்கு பாவேந்தர் பேரவையின் சார்பிலே சிறப்பித்து பரிசுகளை வழங்கினார்கள். இது கூட ஒரு போராட்டம். பெயரை, நம்முடைய குழந்தைகளின் பெயர்களை நம் மொழியிலே வைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. இப்போவாவது நாம் குழந்தைகளை நல்ல தமிழிலே வை, திராவிட இயக்கம் வந்து, பெரியார் வந்து, திராவிட இயக்கம் வந்து, அண்ணா அவர்கள் வந்து, கலைஞர் வந்து போராடி கூட்டத்துக்கு கூட்டம் கருத்து புரட்சி ஏற்படுத்தி கைகள் குழந்தைகளை கொடுக்கின்ற போதே கையில் குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று தொண்டர்கள் வந்து கையில் தந்தால் அந்த இடத்துல நல்ல தமிழ் பெயர்களை சூட்டுகின்ற அந்த புரட்சியை, கருத்து புரட்சியை திராவிட இயக்கம் ஏற்படுத்தியது. அப்படித்தான் பெரியார் இடத்துல கருப்பு சட்டை தோழனே ஒருவர் போய் குழந்தையை கொடுத்து பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயா பெயரை வச்சிருக்கார். என்ன வச்சார்னா, ரஷ்யான்னு பேர் வச்சார். உடனே அந்த கருப்பு சட்டை தோழனுக்கே ஒரு மயக்கம், என்ன ஐயா ஒரு நாட்டோட பேரை போய் வைக்கிறீங்களே அப்படின்னு ஐயாவை திருப்பி கேட்ட உடனே, சரி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார். திருப்பதினா, திருப்பதியை விட ரஷ்யா அவ்வளோ மேல் போட அப்படின்ட்டு. திருப்பதிங்கிற ஊரை விட ரஷ்யா என்கிற நாடு எவ்வளவோ உயர்ந்தது என்று அங்கே ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். அப்படி பெயர்கள் கூட நமக்கு வைப்பதற்கு உரிமை கிடையாது. மண்ணாங்கட்டி அப்படி என்று நீங்கள் பல பெயர்களை பார்க்கலாம். பல 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமங்களிலே, அதிலும் பட்டியலின மக்கள் சுத்தமாக பெயர் வைக்கிற உரிமையே அவர்களுக்கு கிடையாது. கும்பகோணசாமின்னு ஒரு திரைப்படத்தில் பேர் வரும். ஏன் கும்பகோணசாமின்னு பேர் வச்சவுடனே அப்படின்னு போலீஸ்கார் என்ன பேர் என்னடான்னு கேட்டால்,
கும்பரசாமி அப்படின்னு அவர் சொல்லுவார். கும்பரசாமியா? நான் ஐயோ பேரை கேட்டண்டா, உன்னை கும்பிட சொல்ல பேரை கேட்டேன். ஆ அதுதான் பேர். நான் நீயே கும்பிட்டுட்ருப்பியா? நான் என் பேரை நான் நீயும் என்னை பார்த்து கும்பிடணும் இல்லை, அதுக்காக தான் என் பேரை அங்கே அப்பா கும்பிடுற சாமின்னே பேர் வச்சாரு அப்படின்னு அங்கே விளக்கம் சொல்லுவார். அப்படி ஒரு பாவாடைன்னு பேர் இன்றைக்கும் இருக்குது. நாங்கள் நிறைய திருமணம் பண்ணி வைக்கிறோம். திருமணத்தை பார்த்தா தென் மாவட்டங்கள்லேருந்து வட மாவட்டங்கள்லேருந்தெல்லாம் வருவாங்க. அந்த பேர்கள் பார்த்தா போதும் கண்ணு போதும் சாமின்னெல்லாம் கூட பேர் இருக்கும். என்னன்னு கேட்டால் நிறைய குழந்தை பிறக்குது, அதுவும் பொம்பளை குழந்தையாக பிறக்குது. அதை நிறுத்தணுங்கிறதுக்காக, இது கடைசியாக இருக்கட்டுங்கிறதுக்காக கடைசி குழந்தைக்கு போதும் கண்ணுன்னு பேர் வச்சோம். போதும் கண்ணுன்னு வச்சா நின்றுமா, இவன் நிறுத்தினாதான் நிற்கும். ஆனால் அது பேர் வச்சா நிற்கும்னு சொல்லி அங்கே பேரை வச்சான், போதும் கண்ணு போதும் சாமி என்று. இதெல்லாம் நாம தேடி வச்சுக்கிறது இல்லை. பார்ப்பான் மனு தர்மத்தில் சனாதானத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட இந்த பேர் இப்படி தான் நீ வைக்கணும். இந்த பேரை பார்த்து சாதியை கண்டுபிடிக்கணும், பேரை பார்த்து சாதியை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக உயர்வான உயர்வுனா என்ன, சமஸ்கிருதத்தில் இருக்கிற பேரெல்லாம் உயர்வான பேரும், அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற பேரும் உயர்வான பேர்னு எல்லாம் நம்பிடாதீங்க. அந்த பேர் பல பேர் வச்சிருந்தா மாற்றிக்கிங்க. என்னது கேசவன் வச்சுருப்பாங்க, கேசவன் என்ன அர்த்தம், கேசவர்த்தினின்னு ஒரு தைலம் பேர் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கல்ல, கேசவர்த்தினி. அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அம்மா நடிகை படம் போட்டிருப்பாங்க, அந்த முடி காலை தொடும், அந்த கேசவர்த்தினி தைலம் தேய்ச்சா தலைக்கு தேய்ச்சா முடி அவ்வளோ வளருமா, அதை விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அர்த்தம், இப்போ கேசம்னா மயிறு அப்படின்னு அர்த்தம், அப்போ கேசவன்னா ஆதிகேசவன்னா பழைய மயிராண்டி அப்படின்னு அர்த்தம். இது சமஸ்கிருதத்தில் வந்தால் நமக்கு புரிஞ்சிக்கல, அதை அப்படியே நம்பி வச்சுக்கிட்டோம். அப்படி பெயரில் கூட பாப்பான் நம்ம வைக்கக்கூடாது, சாதி அடையாளத்தை திணி வைக்க வேண்டும் என்ற வைத்திருந்த சனாதன தன்மைதான் இன்றைக்கு இதையெல்லாம் எதிர்த்து வந்து புரட்சி கண்டு இன்றைக்கு எல்லோருமே எல்லோருமே பெயர்களிலே இன்றைக்கு வைக்கின்றோம் என்று சொன்னால் இதுக்கு ஒரு நூற்றாண்டுகள். இந்த நூற்றாண்டுகளிலே தான் மதிப்புக்குரிய தோழர்களே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு. இந்த தலைவர் கலைஞர் நூற்றாண்டிலே நாம் வள்ளலார் நூற்றாண்டையும் இணைத்து ஐயா புலவர் அவர்கள் மிக அழகாக இந்த மேடையை அமைத்திருக்கின்றார்கள். கலைஞர் கண்ட வள்ளலார் என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, சமத்துவத்தை தான் வள்ளலார் வலியுறுத்தினார். பெரியார் பிறந்தது வள்ளலார் இறந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னால், 5 ஆண்டுகளுக்கு வள்ளலார் இறந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பெரியார் பிறக்கிறார். 1879 பெரியார் பிறக்கிறாரு, வள்ளலார் 1874 வள்ளலார் இறக்கிறார். ஆனால் வள்ளலார் எதை வலியுறுத்தினாரோ அதைத்தான் பெரியாரும், ஆனால் வலியுறுத்திய தன்மை வேறாக இருந்தது. அவர் வள்ளலார் மென்மையாக சொன்னார், வள்ளலார் அந்த தெய்வ மக்கள் அப்படி நேரடியாக கொண்டு சென்றால் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ என்ற பெயரிலே வெள்ளை உடுத்தி ஒரு சாந்த சுரூபமாக காட்டி அதன் மூலமாக மென்மையாக கொண்டு செல்லுகின்ற வழியிலே வள்ளலார் கொண்டு போனார். அதனால் வெள்ளை உடி உடுத்தினார், சாதி மத பேதமற்ற சமூகம் என்று பேசினார். அது கடவுளாக அவருக்கு வணங்குகின்ற அத்தனை உருவங்களையும் எதிர்த்தார், ஆனாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவு பிரச்சாரம் பண்ணார் வள்ளலார், கடைசியில் சன்மார்க்க சங்கத்தை வைத்து நடத்தினார். கடைசியில் அது மக்கள் முழுமையான மக்கள் முழுமையாக ஏற்றுக்கலை. அதனுடைய விளைவாக கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று நொந்து போனார். அவர் பார்ப்பன எதிர்ப்பாளராக இருந்தார், சமஸ்கிருதத்தை எதிர்த்துக்கலை, சமஸ்கிருதத்தை எதிர்த்தார் வள்ளலார். ஆனால் இப்போ ஆர்.என். ரவி பார்த்தீங்கன்னா எந்த இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு மாறுதலை உருவாக்கி இருக்கின்றார்களோ பாப்பா உடனே அதை எடுத்துக்குவான். மிக அழகாக நம்ம சசிகாந்த் செந்தில் சொன்னார், ஒருத்தர் அடையாளம் காணணும்னு சொன்னால் நமக்கு எதிரி யாருன்னு அடையாளம் காணணும்னு சொன்னால் ஒரே ஒன்றை சொல்லி பாருங்க, நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் எதிரியை. என்ன சமூக நீதி, இடஒதுக்கீடு, அதை வச்சா
யாரெல்லாம் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறானோ அவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள், யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவன் நம்ம எதிரி. அது பாப்பான இடத்துல அடிப்படையாக நம்ம அதை பார்க்க முடியும். அந்த வகையில் தான் அவருக்கு வள்ளலாரையும் ஒரு கூட்டம் இன்னும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. வள்ளலாரை பெயரிலே ஒரு வடலூரிலே மிகப்பெரிய ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற உடனே அங்கே அதை போய் பிடிக்க பார்க்குறான். எப்படி அம்பேத்கரை இப்போ பெரியார் படத்தை சங்கி கூட்டம் போடாது, பாப்பான் ஏற்றுக்க மாட்டான், ஆனால் அம்பேத்கரை படத்தை போட்டு இன்றைக்கு இயக்கம் நடத்துவான் சங்கி. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, அதுதான் பாப்பானுடைய தன்மை. அம்பேத்கர் தான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர், அம்பேத்கர் மனு தர்மத்தை கொளுத்தினவர். இப்படி இருந்த அம்பேத்கரை சங்கி ஏற்றுக்கிறான். ஆனால் அது சங்கி இயக்கமாக இருக்கின்ற பார்ப்பனர்கள் அந்த பிஜேபியை தங்களுடைய பெரிய இயக்கமாக தங்களுக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் பெரிய ஒரு விடுவுக்கு தங்களுடைய விடியலுக்காக வந்த இயக்கமாக நினைக்கின்ற அந்த பார்ப்பனர்கள் அம்பேத்கரை ஏற்றுட்டு இருக்காங்களே, அவர் தானே இந்து, நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர், அதே மாதிரி மனு தர்மத்தை கொளுத்தவராச்சே இவரை போய் நீ எப்படி எடுத்துக்கிட்ட அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் சங்கியை பிஜேபி எதிர்த்து எந்த பாப்பானும் கேள்வி கேட்கறது இல்லை, எதுக்கிறது இல்லை. காரணம் அவனுக்கு தெரியுது, அவங்க அம்பேத்கரை படத்தை போடுவது வாக்கு ஓட்டு வாங்குவதற்காக. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பட்டியலின மக்களை ஏமாற்றுவதற்காக, அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக. வாக்கு பெறுவதற்கு மட்டும்தான் அம்பேத்கர் படம், அம்பேத்கர் சிலைக்கு மாலையிடுவது எல்லாம். ஆனால் ஜெயிச்சு வந்தால் இவங்களுக்கு எதிராகத்தான் நிற்க போகிறாங்க என்பது பார்ப்பானுக்கு நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி ஆத்திரப்படவே மாட்டான், கோபப்படவே மாட்டான், ஏற்றுக்குவான். இப்படித்தான் இப்போ வள்ளலார் சாதி மத பேதம் பேய் பிடித்திருக்கா பேய் பிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி பாடினவர். ஆனால் அவரை ஆர் என் ரவி அதை உடனே வள்ளலாரை போய் அங்கே பாராட்டுவது பேசுவது வேஷம் ஊருக்கு தகுந்தார் போல் வேடம், பல எந்த வேடத்தையாவது போட்டு இங்கே சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் நுழைய வேண்டும் என்று வருகின்றது. பெரியார் வள்ளலார் எந்த சாதி மதத்தை எதிர்த்து சாதி மதம் அற்ற சமூகத்தை அமைக்க வேண்டும் என்று போராடினாரோ அவர் நேரடியாக மக்களிடத்தில் வந்தார். மென்மையாக இல்லை, கடுமையாகவே நடந்தார், கடுமையாகவே பேசினார், கடுமையாகவே எதிர்த்தார். அதனால்தான் சமத்துவத்தை சொன்ன வள்ளலார் எங்கே வெற்றி பெற்று விடுவாரோ என்று அச்சத்திலே பார்ப்பனர்கள் எல்லாம் அவரை ஜோதியாக்கிட்டாங்க. அது எவ்வளவு தந்திரமா, வள்ளலார் போறாரு, உள்ள போனவர் திரும்ப வெளியில் வரல, தீப்பிடிச்சி எரியுது, அவர் அறை முழுவதும் தீப்பிடிச்சி எரிஞ்ச உடனே பாப்பா என்ன கதை கட்டி விட்டான். உடனே உள்ள பானை எந்த அளவுக்கு தந்திரத்தோடு செய்வான்னா, பாப்பான்னு சொன்னான்னு பிராமணன் பாப்பான்னு சொன்னால் மென்மையானவன், அவன் மாதிரி தங்கமான அமைதியானவன் யார் இல்லை, ஏன்னா கறி சாப்பிட மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், இதெல்லாம் அவனுக்கு அடையாளம், அதனால் அவன் நல்லவன் அப்படின்னு நம்ம மக்கள் நம்புவாங்க. ஆனால் அவனை விட கொடுமையானவன் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது, வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னா வள்ளலார் எவ்வளோ அன்பை போதித்தவர், எவ்வளோ கருணையை போதித்தவர், அவரை அந்த அறை முழுவதும் கற்பூரத்தை அடுக்கி வச்சு, அறை முழுவதும் கற்பூரம், கற்பூரத்தில் ஒரு ரூம் வச்சுருந்தா எப்படி இருக்கும், செவ்வறு பூரா கற்பூரமாக வச்சு உள்ளே போன உடனே தீ வச்சு கொளுத்தி விட்டு ஜோதி ஆகிட்டார் என்று சொல்லி அவரை கடவுளாக்கிட்டான், அவரை கடவுளாக்கிட்டான். இவன் நோக்கம் இவர் வளர்ந்தால், அவர் வாழ்ந்தால் இன்னும் பிரச்சாரம் செய்தால் சாதி மதம் இல்லாத சமூகத்தை எட்டிவிடுவார் என்று குறுக்கு வழியில் கொன்று ஒழித்தார். அம்பேத்கருடைய சாவிலே கூட பெரியார் இதைத்தான் சந்தேகப்பட்டார், பார்ப்பானுடைய சதி, நல்லா இருந்தவர் தானே எப்படி செத்தார், எப்படி சாக முடியும், ஏதோ பார்ப்பனர்கள் ஏன்னா அவர் மனு தர்மத்தை கொளுத்தினாரு, இந்துவா சாக மாட்டேன்னு சொன்னாரு, இந்து மதத்தை விட்டு பௌத்த மதத்துக்கு போனாரு, 200,000 பேரை கூட்டுக்கிட்டு போனாரு, தொடர்ந்து வாழ்ந்தால் அவர் இந்து மதத்தை அழிச்சிருவாருங்கிறதுக்காக ஏதோ சதி நடந்திருக்குன்னு பெரியார் அன்றைக்கு அறிக்கை விட்டார். இப்படி பாப்பான் சூழ்ச்சிக்காரன், தந்திரக்காரன், அப்படிப்பட்ட இடத்திலே தான் வெற்றி பெற முடியாமல் வள்ளலார்
கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னார். ஆனால் பெரியார் அதே சமத்துவத்தை எடுத்து சாதி மதத்தை எதிர்த்து பார்ப்பனியத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோதே சொன்னார். பெரியார் இவ்வுலகத்திலே எந்த தலைவனும் எந்த சீர்திருத்தக்காரனும் எந்த புரட்சியாளனும் தான் வாழும்போது அடையாத வெற்றியை பெரியார் அடைந்திருக்கின்றார் என்று சொன்னார். பெரியார் அடைந்தார் என்று சொன்னார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது, அதேபோல சுயமரியாதை திருமணம், பெரியார் எடுத்து நடத்திய சுயமரியாதை திருமணத்தை அவர் வாழ்ந்த காலத்திலேயே சட்டமாக அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார். இதெல்லாம் அண்ணா கொண்டு வந்தது. அதுக்கு பின்னாடி தலைவர் கலைஞர் அவர்கள், அதே போல அவர் வாழ்ந்த காலத்திலேயே அனைத்து சாதியினரும் இரட்சகராகணும். பாப்பான் என்ன மாதிரி வச்சான், கோயிலில் மற்றவங்க கவுண்டரோ தேவரோ நாயுடுவோ செட்டியாரோ பல்லரோ பறையரோ சக்கிலியரோ, மன்னிக்கணும் ஜாதி சொல்கிறேன், ஏதோ ஜாதி இழிவுபடுத்துறதுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, பாப்பான் வச்சிருக்கிற தன்மையை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி வருகின்ற போது இவர்களெல்லாம் அவர்கள் கட்டிய கோயிலுக்குள்ளேயே அவர்கள் உள்ளே நுழைய முடியாது. அப்படி இருந்ததை தலைவர் கலைஞர் அவர்கள், பெரியார் போராட்டம் நடத்துகிறார், நான் போராட போகிறேன், ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் கடவுள் நம்புகிறானே சூத்திரன்னு சொல்லி வெளியே நிறுத்துறானே, இது சாதியால் இழிவுபடுத்துகிறானே, இதை கடவுளை காட்டி இழிவுபடுத்துகிறானே, அதுக்காக நான் போராடுவேன் கோயில் என்று சொல்லி பெரியார் அறிவித்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் 72 அவர் சொன்னார், ஐயா நீங்கள் 94 வயசில் வந்து இன்னும் போராடணுமா, நான் எதுக்கு தானே நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், நான் சட்டமாக கொண்டு வரேன்னு சட்டமாக கொண்டு வந்தார். சட்டமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்ற போகும்போது பாப்பாலாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை வாங்கினான். அதுக்கு பின்னாடி திரும்ப அது வரலாறு, அது வெற்றி பெற்றது தொடர்ந்து முயற்சி நிலையில், கலைஞருடைய முயற்சியில் அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்ற அந்த ஐயாவுடைய கோரிக்கை மீண்டும் மீண்டும் சட்ட நீதிமன்றத்தின் மூலமாகவே அது உடைக்கப்பட்டு இப்போது நமது திராவிட மாட ஆட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது பெரியார் காட்டிய தலைவர் கலைஞர் இயற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டு 50 பேர் இன்றைக்கு கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கின்றார்கள். இது யாருடைய சாதனை, தலைவர் கலைஞருடைய சாதனை. இதைத்தான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், வாழுகின்ற போதே வெற்றி பெற்றவர் ஐயா அவர்கள், வாழுகின்ற போரே அந்த வெற்றியை கண்ணால் பார்த்தவர் பெரியார், கண்ணால் பார்த்தவர் பெரியார். அப்படி சமத்துவபுரம் சமத்துவத்தை பற்றி தான் வள்ளலாரும் சரி பெரியாரும் சரி திராவிட இயக்கமும், சமத்துவம்தான் சாதி மதம் பேதம் இல்லாத, ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் மக்கள் உயர்வடைய வேண்டும் என்ற திட்டத்தோடு தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அதிலே அந்த சமத்துவத்தை குறிக்கின்ற வகையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ உரங்களை கொண்டு வந்தார். ஊர்தோறும் பெரிய, அதுவும் பெரியார் சமத்துவபுரம், மாவட்டத்துக்கு மாவட்டம், அந்த சமத்துவபுரத்தில் எல்லா சமூகமும் இன்றைக்கு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். துணிவுக்கு மறுபெயர் கலைஞர். ஐயா அவர்கள் இறந்தபோது பெரியாருக்கு அரசு மரியாதை தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது இருந்த தலைமை செயலாளர் இடத்தில் உத்தரவிடுகின்றார். அன்றைக்கு திரவியம் என்ற ஐஏஎஸ் அதிகாரி, அவர் சட்டத்தில் இடமில்லை என்று சொல்கிறாரு. ஏன் இடமில்லை என்று கலைஞர் கேட்குறாரு. உடனே தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு, பெரியார் எந்த அரசு பதவியிலும் இல்லை, அதனால் அவருக்கு அரசு மரியாதை தர முடியாது என்று சொல்லுகின்றார். உடனே கலைஞர் அவரிடத்தில் சொல்லுகிறார், என்னவா பரவாயில்லை, தாருங்கள் வருவதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தர சொல்கிறாரு. கொடுத்துட்றாங்க அரசு மரியாதையோடு. கலைஞர் ஐயா பெரியாருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. அடுத்த நாள் பிரதமர் இந்திரா காந்தி இரங்கல் தெரிவிக்கிறார் முதலமைச்சரிடத்தில் பெரியார் இறப்புக்கு. இரங்கல் தெரிவித்து விட்டு இந்திரா காந்தி ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தீங்க, அது சட்டப்படி தவறாச்சே, அதனால் பல இன்னல்கள் வருமே அரசுக்கு என்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி இடத்துல சொன்னார், நீங்கள்
ஏன் தரக்கூடாது என்ற கேட்டபோது இந்திரா காந்தி சொன்னார், பெரியார் எந்த அரசு பதவியிலும் இல்லை, ஆகவே அது தர முடியாது, தரக்கூடாது என்று சொன்னபோது இவர் திருப்பி கேட்டார், காந்திக்கு கொடுத்தீர்களே, அவர் எந்த அரசு பதவியில் இருந்தார் என்று தலைவர் கலைஞர் திருப்பி கேட்டார். இந்திரா காந்தி சொன்னாங்க, அவர் தேசிய தலைவர், ஆகவே கொடுத்தோம் என்ற உடனே தலைவர் கலைஞர் சொன்னார், இது பெரியார் எங்கள் தமிழர் தலைவர், எங்கள் தமிழ் தேசிய தலைவர், எங்கள் தமிழ் தேசத்துக்கு தலைவர், ஆகவே நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி இந்திரா காந்தி வாயை திறக்கலை. தோழர்களே, அந்த துணிவு, ஆட்சி போனால் அன்றைக்கு ஆட்சி போயிரும்னு மிரட்டுறாங்க, அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏன் எங்களுக்கு, நாங்கள் ஐயா புலவர் ஐயா தான் அந்த செய்தியை எங்களுக்கு சொன்னாங்க. இதே நீலம்பூரில் இந்திய இராணுவத்தை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி இங்கே இருக்கிறாங்க, அதே போல் இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் நாங்களும் ஏழு ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் ஒரு 200 பேர் அன்றைக்கு நீலம்பூரிலே இராணுவ வண்டிகளை தடுத்து நிறுத்துகிறோம், இந்த இதில் ஆயுதம் போய் ஈழத் தமிழர்களை கொன்று குவிக்க போகின்றது என்று தடுத்து நிறுத்துகிறோம். நாங்கள் சிறையில் இருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம். அந்த சென்னையில் முதலமைச்சர் இடத்துல அன்றைய தலைமை செயலாளர், உள்துறை செயலாளராக இருந்த ஒரு அம்மையார், பார்ப்பன அம்மையார், ஒரு பையலை கொண்டு போய் நீட்டுறாங்க, நீட்டி கையெழுத்து கேட்குறாங்க. அப்போ கலைஞர் என்ன, எதுக்கு என்ன செய்தின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, பெரியார் திராவிட கழகம் தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி நாங்கள்லாம் ஒன்றா இருந்தபோது அந்த பெரியார் திராவிட கழகம் இன்றைக்கு தேச விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது, ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஃபைலில் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு தலைவர் கலைஞர் தூக்கி போட்டு, ஏம்மா நான் வளர்ந்த திராவிட இயக்கம், என்னை வளர்த்தது திராவிடர் கழகம், நான் இருந்தது திராவிடர் கழகம், அந்த திராவிடர் கழகத்தை எங்கையாலேயே தடை பண்ணணுமா அப்படின்னு தூக்கி போட்டார். அந்த உணர்வு, அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உணர்வோடு, தமிழன் தமிழ்நாடு தமிழர்கள் என்ற உணர்வோடு, ஏன் மிசா காலத்தில், மிசா வந்தது, நெருக்கடி நிலை வந்தது 75ஆம் ஆண்டு, ஆனால் 6 மாத காலம் இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது, ஆனால் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படவில்லை. அவன் இருந்தது இந்தியா பூரா, ஆனால் நடவடிக்கை எல்லா இடத்துலையும் தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க, மொராஜி தேசாய், அதே போல் நாராயணன், மற்றவங்கெல்லாம் எல்லாருமே, அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க, ஜனதா தலை தலைவர்கள் எல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் தலைவர் காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துகிறது, கைது செய்யவில்லை தலைவர் கலைஞர் அவர்கள். காரணம், இங்கே 6 மாத காலம் அந்த காலத்தில் இங்கே அமுல்படுத்தப்படாமலேயே வைத்திருந்தார் கலைஞர் அவர்கள். அப்போதுதான் காமராஜர் அவர்கள், இந்தியாவிலேயே ஜனநாயகத்தை தமிழ்நாட்டிலே தான் நான் சுவாசிக்கிறேன், தமிழ்நாட்டிலே தான் சுவாசிக்க முடிகிறது என்று சொன்னார்கள். இன்னொரு வரலாறு புரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய தலைவராக இருந்த, ஒரு புரட்சியாளராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அன்றைக்கு அவர் பீகாரிலே சொந்த ஊர் அந்த மாநிலத்தில் இருந்திருந்தால் கைது செய்யப்பட்டிருப்பார். அவர் நேராக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலே தலைமறைவாக இருந்தார். அவர் தலைமறைவாக இருப்பதற்கு தலைவர் கலைஞர் தான் பாதுகாப்பு கொடுத்தார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெருக்கடி காலத்திலே அன்றைக்கு மிசாவிலே, இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த வயதிலே, 22 வயதிலே திருமணமாகி 3 மாதத்திலே சிறைக்கு மிசாவுக்கு போனவர் ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அன்றைக்கு கலைஞருடைய வீட்டுக்கு யாருமே வேலைக்கு வரல, வர்றவங்களையெல்லாம் காவல்துறை மிரட்டியது, யாரையும் போக விடாமல் தடுத்தது, கார் டிரைவர் வரல, தலைவர் கலைஞர் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல, கட்சி அலுவலகத்துக்கு வர முடியல கோபாலபுரத்திலிருந்து. அப்போது தான் நமது மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் அமைச்சர் நமது மதிப்புக்குரிய மு கண்ணப்பன் அவர்கள் போய், நான் வர்றேன்னா நான் வந்து கார் ஓட்டுறேன்னு சொல்லி அவர் கார் ஓட்டினர். அப்போதான் கலைஞர் முரசொலியில் எழுதினார், கார் ஓட்டி கண்ணப்பன்னு முரசொலியில் வந்துச்சு, நாங்கள்லாம் மிஸ்ஸாக ஜெயிலிருந்து அதை பார்த்தோம், முரசொலியில் கார் ஓட்டி கண்ணப்பன்னு பேர் போட்டார். ஆனால் அது என்ன, எந்த அளவுக்கு அது கொடுமையாக இருந்ததுன்னா, அவர் 1 மாதம்தான் அவரால் ஓட்ட முடிஞ்சது, 1 மாதத்துக்கு முன்னாடி அவரும் மிஸ்ஸால் கைது செய்யப்பட்டு கோவை சிறைக்கு கொண்டு வந்துட்டாங்க கண்ணப்பனை. அந்த அளவுக்கு அன்னைக்கு நெருக்கடி நிலை.
இந்த கொடுமையெல்லாம் பார்த்த கலைஞர், வேறு யாரும் தன்னோடு வருவதற்கு வர நினைத்தாலும் காவல்துறையை விடலை. தன்னந்தனியராக கடற்கரையிலே அன்னைக்கு இருந்த அந்த நிலையை விளக்கி துண்டறிக்கையாக கொடுத்தவர் தன்னன் தனியாக போய் கொடுத்தார் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞருடைய நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழாவிலே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, அவர் உருவாக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் இன்றைக்கு இந்த சமத்துவத்தை வலியுறுத்துகிற வகையில் இன்றைக்கு ஆளுகின்ற நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒருவர் பாத யாத்திரைன்னு கிளம்பியிருக்கார். காரணம் மணிப்பூர் பற்றியதுன்னு பேசினார் பாருங்கள் செந்தில். அந்த அப்படி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் செய்திகள் மக்கள் இடத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதை மறைக்கணும். அதுக்காக அவர் ஒரு பக்கம் அதை போகிறாரு, ஆனால் பற்றி மக்கள் இடத்துல பெருசாக ஒன்று எடுபடலை. அது எடுபடாது. காரணம் மக்கள் புரிஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு என்பது முழுமையாக புரிஞ்சிருக்காங்க. மீண்டும் சனாதானத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிறான். ஒரு பக்கம் இவர், மறுபக்கம் ஆளுநர், எல்லாம் ரவுண்டு கட்டி இந்த பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க. ஆனால் முடியவே முடியாது. இதோ இன்னைக்கு நேற்று வந்த புரட்சி அல்ல, இன்னைக்கு நேற்று போன வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாற்றம் அல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த போராட்டங்கள், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த புரட்சிகள், அதனுடைய விதை வளர்ந்து இங்கே சூழலை பற்றி சொன்னாரே, எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வேரூன்றப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கி எல்லாம் பெரியார்னு சொன்னால் ஏதோ சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொன்னார்னு வெறுத்து போவாங்க, அதை காட்டினா வெறுத்து போவாங்க, இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வள்ளலார் செய்த பணியைத்தான் பெரியார் அவர் வெள்ள உடையில் பண்ணார், இவர் கருப்புடையில் பண்ணார். வள்ளலார் வெள்ள உடையில் பண்ணார், இவர் கருப்புடையில் பண்ணார். அதே போல் அத்தனை மக்களும் பெரியாரால் ஏதோ ஒரு வகையில் பலன் அடைந்தவர்கள். அதனால் ஒருபோதும் அந்த பெரியாரை பற்றியோ திராவிட இயக்கத்தை பற்றியோ சனாதானத்துக்கு எதிரானது இந்திய திராவிட இயக்கம் என்று காட்டி ஏமாத்தலான்னு நினைக்க முடியாது. காரணம் என்ன, மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பெண்களுக்கு இந்த அரசில் பேருந்து பயணத்தில் கட்டண சலுகை பெண்களுக்கு, அதே மாதிரி கல்லூரிக்கு செல்லக்கூடிய முதல் நகராட்சி மாநகராட்சி பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபா. இது இந்த 1000 ரூபா கொடுத்த உடனே இன்னும் அதிமுகக்காரங்களாம் ஒரு கிளப்பி விடுறாங்க. இன்னும் நாங்கள் அம்மா வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதை நிறுத்திக்கிட்டாங்க. ஸ்டாலின் வந்து அதை நிறுத்திட்டாரு. ஆனால் தாலிக்கு தங்கம்னு அறிவித்தாங்களே தவிர யார் வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் அதை சொல்லி இப்போ மக்களை ஏமாற்ற பார்த்தாங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, அப்படியே தங்கம் கொடுத்தாலும் கூட 1 பவுன் கொடுப்பாங்களா? அது என்ன வேலை? இன்றைக்கி 40 ரூபா, 40,000 ரூபான்னு வச்சுக்குவோம், 40,000 ரூபா 1 பவுன் கொடுத்தா, இந்த 40,000 ரூபாய் அளவில் 1 பவுன் கொடுக்குற காரணத்தாலேயே என்ன நடக்குது? நம்ம அதுவும் போன கொரோனா காலத்துல எல்லாம் நிறைய குழந்தைகளை படிக்க அனுப்பாமல் 14 வயசு 15 வயசில் 10ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே அல்லது 9ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனேயே பெண் குழந்தை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. நிறைய கிராமங்கள்ல எல்லாம் நடந்துச்சு. அந்த பெண் குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படும், எல்லா பெண் குழந்தையும் சிறப்பாக படிக்கும், நல்லா குழந்தை பெண்கள் தான் இன்றைக்கி அதிகமாக நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தடுத்து குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது. அது தங்கம் கொடுக்குறாங்கன்ன உடனே நமக்கு ஒரு பாரம் குறைஞ்சது, தங்கமும் கிடைச்சது அப்படின்னு குழந்தைகளை படிக்க விடாமல் பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி வச்சாங்க தங்கத்துக்கு ஆசைப்பட்டு. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த இந்த 1000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்கள். இவங்க 3 ஆண்டுகள் கல்லூரியில் போய் படித்தா 36 மாதம், 36 மாதத்தில் 1000 ரூபான்னா 36,000 ரூபா 3 வருஷத்தில். அதோடு நிற்கிதா? பெண் குழந்தைகள் மேலே மேலே படிக்குது, நல்லா படிக்கிறாங்க. இன்றைக்கி வெறும் பட்டம் கல்லூரியில் ஒரு பட்டம் வாங்கினா பத்தாது, மேல் படிப்பு பிஜி படிக்கணும், பிஏ படித்தா பத்தாது, எம்ஏ படிக்கணும், பிகாம் படித்தா பத்தாது, எம்காம் படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் மாணவிகள் அடுத்தடுத்து படிக்கிறாங்க. அப்போது திரும்ப எம்காம் படிக்கும்போது 2 ஆண்டு, அதுக்கு ஒரு 24,000, 36 24 பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா.
60,000 ரூபா அந்த குழந்தைகளுக்கு வீட்டுக்கு கிடைக்குதுங்க. 60,000 கூட பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவங்க எம்காம் படித்து, எம்ஏ படித்து, மேல் படித்து, இன்னும் பல பேர் எம்பிபிஎஸ் படித்து, இன்னும் பல பேர் ஐஏஎஸ் படித்து படிக்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விட்டா விடாத போது குழந்தைகளையே திருமணம் பண்ணி வச்சு அவங்க தடுத்தாங்க இது வரைக்கும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 1,000 ரூபா கொடுத்த உடனே எல்லா வீடுகளிலும் பெண் குழந்தைகள் மேல் படிப்புக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாது. அவங்க போனால் படித்து மேலே போயிட்டா எத்தனை சம்பாதிப்பாங்க? கொடுக்குற 60,000 பெருசு இல்லை, அவங்களா சம்பாதிப்பது 50,000, 60,000, 100,000 என்று பெண் குழந்தைகள் இப்போ சம்பாதிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இது எவ்வளோ பெரிய மாற்றம், சமூக மாற்றம். இது சனாதானம் ஏற்றுக்குமா? சனாதானம் ஏற்றுக்குச்சா? மனுதர்மம் ஏற்றுக்குச்சா? இந்த பெண்கள் மாற்றத்தை ஒத்துக்கிறாங்களா? தோழர்களே, பெரிய இன்னைக்கு அடுத்து செப்டம்பர் 15 கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபா தரப்போகிறார். உடனே நம்ம திமுக திராவிட இயக்கத்தில் இருக்கிற ஆண்களுக்கே கூட கொஞ்சம் மயக்கம், என்ன தலைவர் ஸ்டாலின் வந்து போகிற பெண்களுக்கே பண்ணிகிட்ருக்கிறாரு, ஆம்பளைகளுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதுக்கு வெறும் பணத்துக்காக மட்டுமல்ல, அந்த பெண்கள் ஒரு நிர்வாகிகளாக, பெண்கள் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக, பெண்கள் ஒரு தன்முயற்சி உள்ளவர்களாக, உலகம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற மாற்றத்துக்குத்தான் அது தர்றாங்க. முதல்லாம் பொங்கலப்போ, மாட்டு பொங்கலப்போ ஒரு பாட்டு போடுவாங்க, நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு ஊட்டி வயக்காடை உழுது போடு சில்லக்கண்ணு, அந்த உழுத நிலத்தில் ஆத்தூர் கிச்சி சம்பா நெல்லை வாங்கி வித விதைச்சி அது விளைஞ்ச வந்த பின்னாடி அறுத்து விளைஞ்ச நெல்லை பொள்ளாச்சி சந்தையில் கொண்டு போய் விற்று போடு, விருதுநக வியாபாரிக்கு விற்று போடு செல்லக்கண்ணு, வித்த பணத்தை பத்திரமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. பாட்டு வரும், ஏன் அம்மா கையில் கொடுத்து போடுன்னு அப்போவே சொல்கிறார். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கையில் கொடுத்தா திரும்ப அதுக்கு அரசாங்கத்துக்கே போயிடும், அரசாங்கத்துக்கே அது போயிடும். அம்மா கையில் கொடுத்தா அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, 6 ரூபா கொடுத்தா அவங்க 100 ரூபாயாக மாற்றுவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதை உடனே அண்ணாமலை இப்போ பிரச்சாரத்தில் போகிற போக்கில் அடிச்சுடுறார். ஸ்டாலின் எல்லா மகளிருக்கும் தரேன்னு சொன்னாங்களே, இப்போ தகுதின்னு சொல்கிறாங்களே, தகுதி பார்த்து தருவேன்னு சொல்கிறாங்களே. தயவுசெய்து நினச்சி பாருங்கள், சூலூரில் ஒரு டாக்டர் அம்மா இருக்கும், டாக்டர் அம்மா இருக்கும், அந்த டாக்டர் அம்மாவுக்கு மாதம் 1-2 லட்சம் வரும், அதுவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் 5 லட்சம் வரும் மாதம். அந்த டாக்டர் அம்மா கிளினிக்கில் வேலை செய்கிற ஒரு ஸ்கேவெஞ்சர் துப்புரவு தொழிலாளிக்கு என்ன வரும்? அவங்களுக்கு 1,000 தான் இருக்கும். இந்த தொழில் அந்த அம்மாவுக்கு, டாக்டர் அம்மாவுக்கு எல்லாருக்கும் தர்றேங்கிற பேரில் அந்த டாக்டர் அம்மாவுக்கு 1,000 ரூபா கொடுத்த அந்த அம்மா எதுக்கு பயன்படுத்தும்? ஆனால் அதே டாக்டர் அம்மா வீட்டில் வேலை செய்கிற அந்த தூய்மை பணியாளருக்கு கொடுத்தா அவங்க அந்த குழந்தைக்கு பால் வாங்கிறதுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கு இந்த சமத்துவ ஆட்சியில் பெண்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தருவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரே, இதுதான். ஆனால் போகிற போக்கில் அவர்கள் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்வாங்க. பெண்கள் இன்றைக்கி நேற்று ஒரு செய்தி பார்க்குறோம், தமிழ்நாடு எவ்வளோ பெரிய புரட்சியை, எவ்வளோ மாற்றத்தை உருவாக்கியிருக்குது. இவர்கள் ஸ்டாலின் வந்து ஐயா அவர்கள் அடுத்து இன்னொரு 100 ஆண்டு வரப்போகுது, 4-5 ஆண்டுகளில் 1929 சுயமரியாதை மாநாடு நடத்திய 100 ஆண்டு, அந்த மாநாடு தான் இத்தனை மாற்றத்துக்கும் காரணமான, அந்த தீர்மானங்கள் தான் இத்தனை காரணங்களுக்கு பெண்களுக்கு உயர்வை கொடுத்தது. அந்த மாநாட்டில் தான் பெரியார் தீர்மானம் போடுறார், பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடு, 50% வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடு, போலீஸில் பெண்களை சேர்த்து, இராணுவத்தில் பெண்களை சேர்த்து அப்படின்னு 1929 இப்போ 23 ஆச்சு, இன்னும் 6 வருஷத்தில் 29 வரப்போகுது. 93 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்காக போட்ட தீர்மானம் 1973 பெரிய தலைவர் கலைஞர் 100 ஆண்டு விழா கொண்டாடுகிறோமே, தலைவர் கலைஞர் 1973 இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கியது கலைஞர் அவர்கள், மகளிர் காவல் நிலையம். அது அதில் இருக்கிற மகளிர் காவலர்களுக்கே தெரியுமோ தெரியாதோ,
அந்த மகளிருக்கு தெரியாதது, யாரால் வந்தது, இது யார் பேசினாங்க, யார் கொண்டு வந்தது தெரியவே தெரியாது. பல இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வந்துட்டாங்க, பல பெண்கள் இன்ஸ்பெக்டர் அம்மா நிறையா இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாலாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்கும், பெரியார் என்ன பண்ணாருன்னு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதே போல் இன்றைக்கு கலைஞர் வந்து 30% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தார். உள்ளாட்சியில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். அவருடைய விளைவு கோவையில் பார்த்தோம். கோவை மாநகராட்சி, மாநகராட்சியில் 100 வார்டு, 100 வார்டில் 50 வார்டு பெண்களுக்கு, 50 தான பெண்கள் வரணும். என்ன நடந்தது தெரியுமா? 55 பெண்கள் வார்டு கவுன்சிலராக வந்துட்டாங்க. 55 எப்பரா வந்தாங்கன்னு பார்த்தா 50 அவங்களுக்கு ஒதுக்குனது, மிச்சம் 5 பொது ஆம்பளைகளோட போட்டி போட்டு அதில் ஒரு 5 பேர் வந்துட்டாங்க. 55 பேர் இப்போ ஆம்பளைங்க மைனாரிட்டி, பெண் கவுன்சிலர்கள் மெஜாரிட்டி கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா ஐயா? அது தான் கொடுத்தார், வீக்கர் செக்ஸ், பெண்கள்லாம் வலிமை குன்றியவர்கள், ஆண்களைப் போல அவர்களால் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்ன கொடுத்து பாரு செய்கிறாங்களா இல்லையான்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சூலூரில் அதே நிலைமைங்கிறாங்க. சூலூர்லேயும் பெண்கள் அதிகம் வார்டில் உறுப்பினர்கள். அதோடு மட்டுமில்லை, சொத்துரிமையை கொடுத்தது பெரிய கலைஞர் அவர்கள் 1989. இதுக்கு ஐயா அவர்கள் 29 தீர்மானம் போடுறாரு. அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தபோது, அவர் அமைச்சராக இருந்தபோது பெண்களுக்கு இந்தியா முழுவதும் சொத்துரிமை தர வேண்டும் என்பதற்காக நேரு அமைச்சரவையில் சட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. அன்று இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஒத்துக்கலை, அனுமதிக்கலை. அதனால் விட்டுட்டு இந்த சட்ட அமைச்சர் வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி அம்பேத்கர் அன்னைக்கு அது செய்ய முடியாத அந்த சட்டத்தை, பெரியார் 29 வலியுறுத்திய அந்த தீர்மானத்தை 1989 தலைவர் கலைஞர் வந்து பெண்களுக்கும் சொத்துரிமை, அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மகளும் மகனும் இருந்தால் மகனுக்கு என்ன சொத்துரிமையோ அது மகளுக்கும் உண்டு என்று சட்டம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுவதும் எப்போ வந்தது தெரியுமா? போன 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா முழுவதுமே வருது. இது 89 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். இப்படி பார்த்து பார்த்து ஏன் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மிகப்பெரிய சமூகம் இந்த மாவட்டத்தில், நம்ம மேற்கு மாவட்டத்தில், அதில் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அவங்கள மட்டுமா? அதை அடுத்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 சமூகங்கள் அருந்ததிய சமூகம். அந்த அருந்ததிய சமூகத்துக்கு 3.5% தனி ஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர். தோழர்களே, பெண்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதுன்னு சொன்னால், நேற்றைக்கு செய்தி ஒன்று வந்திருக்கு பாருங்க, பத்திரிகைகளை செய்தி பாருங்க, ஒரிசாவில் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போகுது. என்ன வழக்குன்னா, பேருந்தில் ஒரிசா மாநிலத்தில் பஸ் போகுதில்ல, இப்போ பஸ்லாம் இங்கே இலவசம் பெண்களுக்கு. ஒரிசாவில் காலையில் முதல் ட்ரிப் எடுக்கிறான்ல, காலை 5 மணிக்கு எடுப்பாங்க அல்லது 6 மணிக்கு எடுப்பாங்க. முதல் ட்ரிப் எடுக்கும்போது ஒரு பெண் போய் முதல் வேலைக்கு போகிறாங்க, கீரை வைக்க போகிறாங்க, அல்லது கல்லூரிக்கு போகிற பெண் யாராவது பஸ்ஸில் ஏறணும்னு ஏறுனா ஏறக்கூடாது. முதல் ட்ரிப்பில் முதல் பயணி பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு ஒரிசாவில் எல்லா பேருந்துலையும் அந்த பழக்கம். காரணம், முதல் ட்ரிப்பில் முதல் பயணியாக ஒரு பெண் ஏறுனா அதுக்கு கலெக்ஷன் வராது, ஏதாவது விபத்து ஏற்பட்டு போகும் அப்படின்னு ஒரிசாவில் இன்னைக்கு வரைக்கும் நம்புகிறான். அது ஒரு தன்னார்வலர் இந்த கொடுமையை பார்த்து ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட் இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குது, அதை தடுக்குது. இன்னையா இந்த 100வது நூற்றாண்டில் இப்படி ஒரு கொடுமையா, ஒரு இந்த பேருந்தில் பெண் ஏறக்கூடாதா, முதல் பயணியாக ஏறக்கூடாதான்னு தடுக்குது. நினச்சி பாருங்க, சனாதானம் வந்தால் எப்படி இருக்கும்? பிஜேபியினுடைய சனாதானம் வந்தால், ஆர்என் ரவி சொல்லக்கூடிய சனாதானம் வந்தால், அவர் வெக்கங்கட்டு ஒரு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு சட்டம் குழந்தை திருமண சட்டம். அந்த குழந்தை திருமண சட்டம் தடை செய்யப்பட்டது, தோழர்களே, நம்ம தாத்தா பாட்டி எல்லோருக்குமே குழந்தை திருமணம் தான் நடந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கி அதுதான் வழக்கம். ஏன்னா காந்திக்கே அப்படி தான் நடந்தது.
காந்திக்கு திருமணமாகும் போது காந்திக்கு வயசு 12, கஸ்தூரிபாய் காந்திக்கு 8. என்ன உங்களுக்கு தெரியும்? காதலை தெரியுமா? ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க தெரியுமா? என்ன தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும்? குண்டு விளையாட தெரிஞ்சிருக்கும், அல்லது பன்னாங்குழி விளையாட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அன்றைக்கு அப்படி இருந்தது சமூகம். அதை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்காரன் தொடர்ந்து சட்டங்களை கொண்டு வந்தான். அதை எதிர்த்தது அன்னைக்கு பிராமணியம் பார்ப்பனர்கள். சத்தியமூர்த்தி ஐயர் 8 வயசு இருந்ததா 10 வயசு மாற்றணும்னா முடியாது, என் இந்து மதத்தில் தலையிடாதே, இது சனாதானம் அப்படின்னா. அதை தாண்டி சட்டம் கொண்டு வந்தான். அடுத்து 14 ஆக்குனா, 14 ஆக்கும் போதும் தகராறு, முடியாது. அதுக்கு அடுத்து 16 ஆச்சு, இப்படி வந்தது தான் 18. தோழர்களே, இந்த மாதிரி திருமணத்தை இன்னைக்கு இருக்கிற கவர்னரு பெருமையாக சொல்லிக்கிறாரு, என குழந்தை திருமணம் நடந்தது என்று. ஆகவே தோழர்களே, இதைத்தான் இந்த சனாதானம் கவர்னராக இருந்து வந்து சொன்னாலும் சரி, அண்ணாமலை வந்து சொன்னாலும் சரி, பார்ப்பன தினமலர் அது சொன்னாலும், இன்றைக்கு அதை நாம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எழுபடாது, அனுமதிக்கக்கூடாது. இந்த தினமலர் பார்த்தீங்கன்னா அதில் கூட எப்படியாவது தமிழ்நாட்டில் நுழைஞ்சிடணுன்னு ஓப்போ 2 நாளைக்கு முன்னாடி நுழைய பார்த்தா, பள்ளிக்கூடத்தில் நுழைய பார்க்குது தினமலர். எப்படி? நம்ம மாவட்டத்தில் இருக்கிற கல்வி அதிகாரியை வச்சு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 தினமலர் இலவசமாக தர்றோம், அது மாணவர்களுக்கு படித்து காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கல்வி அதிகாரி என்ன நினைச்சாரோ, அல்லது தினமலர் ரசிகரோ, அல்லது சமத்துவத்துக்கு எதிரானவரோ தெரியல, உத்தரவு போட்டார் பள்ளிகளில் 2 தினமலர் வாங்கலாம், நீங்கள் கொடு அனுமதிச்சு தினமலர் நிர்வாகத்துக்கு கடிதம் போட்டார். உடனே ஐயா புலவர் ஐயா அவர்கள், நாங்கள்லாம் உடனே அரசுக்கு செய்தி அனுப்பிச்சோம், என்ன கொடுமை, சமத்துவத்துக்கு எதிரானது தினமலர், இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது தினமலர், திராவிட இயக்கத்துக்கு எதிரானது தினமலர். இன்றைக்கி கூட நமது விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞரணி மாநில செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மிக அழகாக அமித்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்லி பேசுகிறீங்களே, உங்கள் மகன் கிரிக்கெட் கிளப்புக்கு இந்தியாவுக்கே தலைமை தாங்குகிற தலைவராக வந்திருக்காரு, அவர் எந்த மேட்சில் எவ்வளோ ரன் எடுத்தார், அவர் கிரிக்கெட் பேட்டை பிடிக்க தெரியுமா, விளையாடி இருக்காரா அப்படின்னு திருப்பி கேட்டேன். உடனே அதுக்கு தினமலர், பாருங்க எங்கே அடித்தா எங்கே, அதுதான் ஐயா சொன்னார், பாப்பானுக்கு கன்னியாகுமரிகளை தேல் கொட்டினா காஷ்மீரில் நெறி கட்டுமா, நமக்கு தான் செல்போனில் ஏன்னா தொடர்புக்கு வெளியில் இருக்கிறாரு, லைன் இல்லை, டவர் இல்லை அப்படின்னு நமக்கு தான் வரும், ஆனால் பாப்பானுக்கு அப்படி இல்லை, எப்போவுமே அவனுக்கு ரூட் கிளியர், எப்போவுமே அந்த லைன் கிளியராக இருக்கும், கன்னியாகுமரிகளை தேல் கொட்டினா காஷ்மீரில் நெறி கட்டும். அங்கே பேசுனா அமித்ஷா பையனுக்கு பேசுனா தினமலருக்கு நெறி கட்டுது, என்ன போடுறான் கிண்டல் பண்ணி, தேர்தலில் வாக்கு கேட்டு எம்எல்ஏ வரணும் எம்பி வரணும், கிரிக்கெட் போர்டு தலைவருக்கும் மக்கள் இடத்துல வாக்கு கேட்கணுமா, எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. அவர் கேட்டது இந்த தகுதி, மக்களுக்கு ஆட்சி செய்கின்ற தகுதி மக்கள் இடத்துல ஓட்டு கேட்டு பெறுறோம், அதில் எம்எல்ஏ ஆகிறாங்க. அப்போ கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக வரணும்னா கிரிக்கெட்டை பற்றி ஆணாவண்ணாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லை, கிரிக்கெட்டில் விளையாட்டு பேட்டை பிடிக்கவாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லை, அது தெரியுமான்னு கேட்டால் தினமலர் உடனே அதுக்கு எதிராக இதுக்கு மக்கள் இடத்துல ஓட்டு கேட்கணும், எப்படி முடிச்சுட்றான் பாருங்க. நம்ம முண்டா அதை வச்சுக்கிட்டு சரிதானே, தினமலர் நல்லா தான் கேட்டிருக்கான்னு ஹீன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அப்படிப்பட்ட தினமலரை நம்ம ஆட்சியில் நம்ம குழந்தைகளையே படிக்க வைக்கிறதா, என்ன கொடுமை இது. நாங்கள் கொதிச்சு போய் கேட்டோம், உடனே கல்வி அமைச்சர் உத்தரவு போட்டு அன்றைக்கி நைட்டே அந்த உத்தரவு வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க, அந்த வாங்கிட்டாங்க. அந்த மாவட்ட அதிகாரிக்கும் கொஞ்சம் அறிவுறுத்தணும், கேட்கலன்னா மாற்றம் பண்ணணும்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு பெருசு அதை சிந்தி